நானும் சினிமாவில் இருக்கிறேன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னோட சகலகலா வல்லவன், என்னோட உலக நாயகன் திரு கமல் சாரோட பிறந்த நாள் இன்னைக்கு. 1980ல் வந்து ராஜபார்வை வந்தது. அது இப்போவும் எல்லாருமே கொண்டாடுறோம், பட் அந்த டைமில் வந்து எப்படி போச்சுங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வரைக்கும் பார்த்தா அது அந்த வணிக வெற்றி கிடைக்கல. ஆனால் உடனே எக்துஜே கேளியை பண்ணுறாரு. பேன் இண்டியன் ஃபிலிம் 81ல் ஃபஸ்ட்டு பேன் இண்டியன் ஃபிலிம் வந்து எக்துஜே கேளியை கமல் சார் பண்ணுறாரு. அதே வருஷம் 3rd பிரை பண்ணுறாரு. ஒரே வருஷத்தில் வந்து நாயகன் பண்ணுறாரு, சத்யா பண்ணுறாரு, பேசும் படம் பண்ணுறாரு. பர்சனல் லைஃப்லேயும் வந்து ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டை வந்து அதே வருஷம் சந்திக்கிறாரு. சிங்காரவேலன் பண்ணுறாரு, அதே வருஷம் வந்து தேவர் மகன் பண்ணுறாரு. நான் 2008ல் வந்து நான் வாரணமாயிரம் பண்ணேன் அப்படின்னு போய் சார்கிட்ட காமிக்க போகிறேன். என்னை விட ஒரு 20 வயசு மூத்தவர், அப்போ 50 வயசுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். அப்போ தசாவதாரம் பண்ணிட்டுருக்கேன்ட்டு 10 வேஷத்தையும் என்கிட்ட போட்டு காமிக்கிறாரு. 8 மொழி பேசுவார், ஸ்கூல் ட்ராப் அவுட்டு. ஆனால் கற்றுக்கிறத வந்து அவர் நிப்பாட்டவே இல்லை. முத மேலே அங்கே நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் அத்தனை கிரியேட்டர்ஸ், அத்தனை டைரக்டர்ஸ், அத்தனை ஆக்டர்ஸ், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு பாதை போடுறது ரொம்ப முக்கியம். பயணிக்கிறது ஈஸி, ஆனால் பாதை போடுறாங்க இல்லையா, முதல்ல இந்த மாதிரி பாதை போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோடய உலகநாயகன் அவர்களுக்கு நான் வெற்றி பற்றியோ இல்லாட்டி ஜெயிக்கிறது பற்றியோ நான் சொல்லணும் அவசியமே இல்லை. ரொம்ப ஆரோக்கியமாக, ரொம்ப சந்தோஷமாக நம்ம கூட ரொம்ப நாள் அவர் இருக்கணும். அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே டு கமல் சார். எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா, அவர் எடுத்துக்கிட்ட ஒரு ஒரு முயற்சியும் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து அடையாளமாக இருந்திருக்கு. தமிழ் சினிமாவோட அடையாளம்னா அதை முக்கியமாக முன்னே எடுத்துகிட்டு போனது நம்மளோட இந்த டைமில் முக்கியமான காரணம் வந்து கமல் சார் அவர்கள். பாதை போடுறது ரொம்ப முக்கியம், பயணிக்கிறது வந்து ரொம்ப சுலபம் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு ஏன் எடுத்தாங்க, ஒரு வந்து சந்திரலேகா எடுத்தாங்க, ஔவையார் எடுத்தாங்க, கர்ணன் எடுத்தாங்க, இப்போது ராஜமௌலி சார் பாகுபலி எடுத்தார், அதுக்கப்புறமா அந்த படங்கள் எல்லாமே பார்க்கும்போது தமிழில் மறுபடியும் இந்த ரீசன்ட் டைமில் வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம் கொடுக்கறது வந்து இந்த காலகட்டத்தில் நான் இருக்கேன், சிவாவர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்கும்போது வந்து இப்போ பண்ணாமல் அப்புறம் எப்போ அப்படிங்கிற கேள்வி தான் வந்து கங்குவா வர்றதுக்கான காரணம். ஆனால் மறுபடியும் அது பாதை போடுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது வந்து ஞானவேல். ஞானவேல் இல்லாட்டி வந்து இது நான் ஆரம்பிச்சிக்க முடியாது. அதை கிரீன் சிக்னல் பண்ணது வந்து ஞானவேல். பச்சையனை கூப்பிடலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், விமர்சனம் பண்ணலாம், சில வார்த்தைகள் வந்து அவர் விடுவார். நான் நேகா கிட்டேயும் ஆதனா கிட்டையும் காது பிடிச்சி திருங்க, கொஞ்சம் வால்யூமை கம்மி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுவேன். பட் அந்த ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி, நானும் ஒரு ப்ரொடியூசர், பட் என்னால் இது வந்து சாத்தியப்பட்டிருக்குமா, நான் அதை சஜெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா இருக்கிற எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டு இந்த படம் வருது, இந்த படம் பண்ணுறோம் அப்படின்ட்டு, யூவி கிரியேஷன்ஸ் இந்த வம்சி ஆகட்டும், பிரமோத் ஆகட்டும், ஒரு ஜெயந்திலால் கட்டாலா சார் பாம்பே ஆகட்டும், அங்கே கேரளாவில் போயிட்டு வந்து கோகுலம் சினிமாஸ் ஆகட்டும், ஓஆர்எஃப் ஆகட்டும், அதாவது தட்டாத கதவே கிடையாது. இந்த படத்தை வந்து ஒன்று சேர்க்கறதுக்காக, இந்த படத்தை நடக்க வைக்கிறதுக்காக ஞானவேல் எடுத்துக்கிட்ட முயற்சி, டெனாசிட்டின்னு சொல்லுவோம், மன உறுதினு சொல்லுவோம், மன வலிமைன்னு சொல்லுவோம். எனக்கு மட்டும்தான் தெரியும் அவன் மண்டைக்குள்ளே எவ்வளோ போர்கள் பார்த்தான், எவ்வளோ சண்டைகள் அவன் பார்த்துருப்பான். இந்த நாள் வர்றதுக்காக 2 வருஷம் 3 வருஷம் எவ்வளோ பல்ல கடிச்சிட்டு இருந்திருப்பான் அப்படிங்கிறது வந்து எனக்கு மட்டுமே தெரியும். நீங்கள் ஞானவேல் எல்லாமே இல்லாமல் நான் இங்கே இல்லவே இல்லை. எப்பவுமே வந்து எல்லோரும் நம்மளை பற்றி நினைப்போம், நம்மளோட சந்தோஷத்தை பற்றி நினைப்போம், நம்மளோட உயர்வை பற்றி நினைப்போம், நம்மளோட வெற்றியை பற்றி நினைப்போம், நம்ம குடும்பத்தை பற்றி மட்டுமே நினைப்போம். ஆனால் நீங்கள் ஞானவேல் தான், நான் உயரணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு எப்பவுமே நினச்சிட்டே இருக்கீங்க. ஸோ இது ஒரு தாய் பாசம், அம்மாவோட பாசம் மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். அது மாதிரி எனக்கு வேறு வார்த்தை தெரியல சொல்கிறதுக்கு. என்ன மேலே கீழே போனாலும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பாசம் வந்து உங்கள் பாசமும் ஞானவேல் பாசமும் நான் ஒரே விஷயமாக தான் நான் பார்க்குறேன்.